ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேத்து இங்கே வந்து மார்ச் 9th நம்ம இங்கே வந்திருந்தோம். இங்கேருந்து நம்ம ஷேர் ஆட்டோவில் மூலிமா நம்ம இங்கேருந்து கிளம்பி போட் ஹவுஸ் போயிருந்தோம், மைட் ட்ரிப் போட் ஹவுஸ். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருந்து இன்றைக்கி மார்னிங், அதாவது மார்ச் 10th மார்னிங் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் அவுட் பண்ண போகிறோம் காலையில் 9:05. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மைட் ட்ரிப் போட் ஹவுஸ்லேருந்து மிஸ்டர் மனோஜோடைய நம்பரு நான் அவங்கள்ட்ட வாங்கியிருந்தேன். இவர் வந்து கேப் டிரைவர். ஸோ எல்லா விதமான கேபும் இவர்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சைட் சீன்ஸ் அழகாக நீங்கள் சுற்றி அழகாக சூப்பராக பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் இவரை பற்றி பேசும்போது எனக்கு ஒன்றுமே இவரை பற்றி தெரியாது. ஸோ நான் வந்து இப்போவும் என்னை பற்றி இவரை பற்றி பர்சனலாக தெரியாது. பட் இன்றைக்கி காலையில் எங்கள் கூட சொன்ன நேரத்துக்கு ஷார்ப்பாக பஞ்சுவாலிட்டி கீப்அப் பண்ணி 9:05 அவர் வந்தார். ஸோ நம்ம அங்கேருந்து எங்களை வந்து ஒரு சேஃபாக நாங்கள் சொன்ன இடத்துக்கு கிருஷ்ணர் கோயில் போயிருந்தோம். அங்கேருந்து நம்ம போன இடம் வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் போயிருந்தோம், கிருஷ்ணபுரம் பேலஸ் போயிருந்தோம். அங்கேருந்து அலப்பை பீச்சுக்கு நாங்கள் போகிற பிளான் இருந்தது. ஆனால் மணி 3:30 ஆகிடுச்சுன்றதுனால அங்கே போயிட்டு இங்கே ரயில்வே ஸ்டேஷன் ஒருத்தர் டைம் ஆகிடும். ஏன்னா மொத்தமாக ஃபேமிலிஸ் மூலமாக குழந்தைங்க ஃபிலிஸோடு நம்ம வந்ததுனால டைம் ஆகிறதுனால நேரம் இங்கே நம்ம வந்துட்டோம். ஆனால் எங்களை ரொம்ப ஜென்னுனாக ரொம்ப அழகாக எங்களை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஸோ நல்லா இருக்கிட்டு இருக்காரு. இப்போ ப்ரைஸும் வந்து அவர் சொன்ன மாதிரி ரீசனபிளான ப்ரைஸ் தான் அவர் கேட்டார், நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது இவரை மீட் பண்ணி வரணும்னு நினச்சிங்கன்னா இவரோட நம்பரை நம்ம சேனலில் இந்த வீடியோவில் டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா இவரை காண்டாக்ட் பண்ணி வாங்க, அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வாங்க சார். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே சுற்றி உள்ள இடங்களை சுற்றி பாருங்கள். ஓகேவா? சரி, நம்ம இவரை பணம் கொடுத்து செட்டில் பண்ணி இவரை அனுப்பிச்சிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுவோம், நம்ம வந்து அப்புறம் பேசலாம். ஸோ நம்ம இங்கே வந்து உள்ளே நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே போன பிற்பாடு மற்ற விஷயம் கொண்டு நான் பேசுகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உடலில் பார்க்கணும். அப்புறம் இவரை முடிச்சு உங்களுக்கு கூப்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சார். பாய் ப்ரோ. பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்தாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 3:30 ஆகும். இன்னும் வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து தரலை. ஸோ நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதுதான். ஓகே, ட்ரெயின்குள்ள பெஸ்ட்டுக்கான நம்பர் அப்படின்னு சொல்கிற சவுண்ட் அதிகமாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் நம்பர் 3 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம் 3க்கு நம்ம போயிட்டு சென்னை எக்ஸ்பிரஸ் 4:05 ட்ரெயின் மார்னிங் ஒரு 5:50 ரீச் ஆகிடும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இந்த எபிசோட், இந்த சீரியஸ். கேரளாவில் நிறைய சீரீஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கு, ஆனால் இந்த அலப்பை ஜஸ்ட் ஒரு 2 days அப்படின்ற மாதிரி வந்தோம். ரொம்பவே சூப்பராக அருமையாக உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு சென்னை திரும்புகிறோம். கேரளா விட்டு வரத்துக்கு மனசு வரல நமக்கு. ஆனால் சென்னையில் இருக்க போல் தான் இங்கே வெயில் வாட்டி விதைக்குது மனுஷனை. தண்ணி வேறு பயங்கரமாக தாகம் எடுக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மார்ச் 9th வந்து இன்றைக்கி மார்ச் 10th ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம் சென்னை. இந்த கேரளா விட்டு போகிறதுக்கு மனசு வரலன்னு தான் சொல்லணும். ஆனால் பட் என்னென்னா கேரளாவில் நம்ம ஒரு சின்ன ஒரு பகுதி மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த கேரளாவை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா இயற்கையின் பிறப்பிடம் கேரளான்னு சொல்லுவேன் நான். ஸோ ஒரு அற்புதமான இடத்துக்கு வந்தோம். பட் ஆனால் சென்னையில் இருக்கிற மாதிரி தான் இங்கே வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா பிப்ரவரி 2nd weekலேருந்து இங்கே வெயில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுன்றாங்க. June 1st week இங்கே வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும். கண்டிப்பாக ஒரு மான்சூன் சீசனில் நான் திருப்பி இங்கே அலப்பைக்கு நான் வருவேன். இந்த மழையை நம்ம கேப்சர் பண்ணுறோம். ஸோ இயற்கையை ரொம்ப எனக்கு பிடிக்கும்ன்றதுனால இந்த இயற்கை இடத்துக்கு எத்தனை முறை வந்தாலும் அது எனக்கு சலிக்காது சலிக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் மட்டும் இல்லாமல் நம்ம அலப்பை மட்டுமே பார்க்க போகிறதில்லை, இங்கே கேரளாவில் இன்னும் நிறைய இடம் இருக்குது. இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸை இப்போ தான் நான்
ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸையும் வந்து நான் வந்து அவங்க நம்பர்ஸ் தான் கலெக்ட் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஜேர்னி ஒரு புள்ளியாக ஸ்வீட் கூட சொல்லலாம். ஸோ நிறைய நான் ஃப்ரெண்ட்ஸை அவங்க லிங்க்ஸ் கான்டாக்ட் நம்பர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கேரளாவுக்கு நம்ம வந்து சீரியஸ் பண்ணி இங்கே வரும்பொழுது ஒன்று விடாமல் நம்ம கீழே அனுப்போம். இது வரைக்கும் இந்த அலப்பி சீரியஸில் ஏ டு இசட் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக நான் சொல்லியிருப்பேன். குறிப்பாக நம்ம போட் ஹவுஸில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இன்னும் அந்த பாக்கி அப்படியே இருக்குது. அது தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ ஃப்ரேம் பண்ணி நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த எல்லாருமே ஒரு போட் ஹவுஸ்க்கு வரும்பொழுது அதோடைய மைனஸ் ப்ளஸ் சொல்ல மாட்டாங்க. அதை நம்ம தனியாக ஒரு சேனல் பார்ப்போம். ட்ரெயின் வெயிட்டிங்கில் இருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இந்த பெல்ல தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் சப்போர்ட் மீ. பை ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயினில் கிளம்பி போயிட்டுருக்கோம். மணி இப்போ 6:30 ஆகுது. நான் ஏறினோன்னே உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், செட்டில் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் வேறு ஒரு இடமாக இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்பீச் எல்லாம் பேசிட்டு இருந்தாச்சு. யாருமே சாப்பிடலை. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐயா சிடிசி மூலயமா நான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு 8:40 அந்த ஃபுட்டு எல்லாமே நம்ம கை கொண்டு சேரும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல ஃபுட்டு. ஆமாம், எப்படி இருக்குன்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் சென்ட்ரல் ரீச் ஆக போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். ஸோ எல்லாமே எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதனால் நிறைய விஷயங்களை ஆல்ரெடி எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம இந்த கேரளா ட்ரிப் வந்து நம்ம வந்து போட் ஹவுஸ் சூப்பராக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ எங்களுக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போச்சுன்னு தெரியல. ரொம்ப சூப்பராகவே நாங்கள் எல்லாம் மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சூப்பராக போயிட்டோம். எப்போ ஒவ்வொருத்தனாக இறங்கிட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நியர் பை கிட்டே வந்துட்டோம் ஸ்டேஷன் கிட்டே, ஓகேங்களா? ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல்ல தட்டி விட்டு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வ்ளாகில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சி யூ, பை பை.